பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த பாட்டை இயற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டு அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல. ஏன்னா அன்னைக்கு சட்டசபைக்குல என் சட்டையை கிழிச்சு இப்படி திறந்து விட்டுட்டு அப்படியே ஏதோ வாழைப்பட்டையை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போனாருங்க. அப்ப அப்பெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு அவன்கிட்ட போய் பாக்ஸிங் புரிய வெக்கமாடல உனக்கு பாரு. அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. எங்க சங்கத்து போடுமல கைய வச்ச யாரானாலும் தூக்குவோம் எவனா இருந்தாலும் வெட்டுவோம். பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறாங்க. அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பெருமையா? ஒவ்வொருத்தருடைய கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசினதெல்லாம் இருக்கு. குறிப்பா எங்க தாத்தாவையெல்லாம் வந்து கருவாட்டுக்காரியின் சீமந்த புத்திரர் முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும தோலை தான் அனுப்பிட்டு இருந்தா இப்ப எரும மாட்டையே அனுப்பணும்னு பேசினதுல இருக்கு. ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது, அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி, அம்மா ஜெயலலிதா பற்றி, பால்கனி பாவேந்து பேசியது, இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர், ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றெல்லாம் பேசுங்க. கொடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. சோர்தன் திங்கிறீங்கள பேப்புனே இந்த பொழப்புக்கு நாலு பேர் நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்கு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான். மதிப்புக்குரிய எங்க ஐயா வெற்றி கொண்டான்லாம் மேடையில அம்மா ஜெயலலிதாவை பேசுனதுலாம் நீங்க இப்ப நான் பேசி காட்ட முடியாது. இப்ப அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம், சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று, நாடாவை அவுர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறைபிரசம் தான் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல பாதி மருந்த போடுறவ நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் திமுக தான். நீங்க படங்கள்லயே நீங்க பாத்து அடி சண்டாலி ஓம் பாசத்தாலேன்னு தம்பி அமீர் எடுத்த படத்துல பருத்தி வரலே வருது. அப்புறம் தம்பி சீவபிராச படத்துல சண்டாலி ஒன்னு ஒரு பாட்டு வருது. அப்போலாம் இவங்க பேசல சண்டாலி இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் காட்டுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காரு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார், எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள், அதையெல்லாம் கெடுத்தது யார், இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார், எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது, இது யார் ஐயா ஐயா எழுதுனது? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். நீ இருறா, எங்க போற? ஒரு சில்லற வேலை இருக்குங்கயா. என்ன வேலை? டிஸ்மிஸ்ங்க. அத நாங்க வர வைக்கிறோம், தட்டி புளிங்கடா அவனை. இவ்வளவு காலமா வலிக்கல, மேல்பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம பூட்ட பூட்டி சாவி எடுத்து போகும்போது உங்களுக்கு வலிக்கல, நீ எசிதானமா எசிதானமான பக்கத்துல இருக்க பெண்ணை கேட்கும் போது வலிக்கல, திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுருது, புண்ணாய் போயிருது. ரெண்டு மீன் செத்து கிடக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியல. ஆடு செத்து கிடக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியல. வேணாம், வீட்டுக்காண்டு ஈ செத்து கிடந்தது மட்டும் உங்களுக்கு தெரியல. எப்படியா சாப்பிடுறது? இதெல்லாம் சாப்பிடுறது, அதையும் சாப்பிடணும். சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண, இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல, அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்பெல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? கருணாநிதி வந்து பாடியல் தொழிலாளி வீட்டுக்கு போயிட்டு வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு காசை திரும்ப கேட்டான்னு பேசுறாரு. உங்கள் வாடகை வாய்கள், உங்கள் வலையொலிகள், உங்களுக்கு ஆதரவாயிங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்கள் கேட்குறீங்களா? கன்னியாகுமரியில் பேசினாருங்க துறை, கன்னியாகுமரியில் பேசினார், புதுசாக ஒன்றும் பேசலை, அது நான் பேசுனது தான். நல்ல அங்கே நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் முதலமைச்சராக இருக்கான், இங்கே இல்லை, அதான் பிரச்சனை.
அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது? இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன், கர்நாடகால எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தரார் தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே தீங்கிற இந்த பெருச்சம்பழம் ரெண்டு மூணு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு தோசை இல்லைன்னா ரெண்டு தோசை இல்லைன்னா ரெண்டு இட்லி, அவ்வளோதான் காலை. அதோட முடிச்சிருவேன். மேகதாதியில் அணை கட்டியே தீர்வம் கர்நாடகா, பதில் எவ்வளோ பெரிய துரோகம். உங்கள் உருவமே கர்நாடகாவில் ஆகிருச்சான், அப்படியே பிணை மாதிரி தூக்கிட்டு போனான், செருப்பு கழட்டி அடித்தான், தீ வச்சு கொளுத்துனான். ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்திடறான், எரியுது, மக்கள் பதறி ஓடுறாங்க. பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான், ஊரை கொளுத்திட்டான், அவன் கையில் தீப்பெட்டியை கொடுத்தா பைத்தியக்காரன் யாருன்ட்டு நம்ம தான் தொடர்ச்சியாக அந்த பைத்தியக்காரங்க கையில் அதிகாரத்தை கொடுத்து 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 சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணால் காவல்துறை வண்டியில் என்னை எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க? காவல்துறை வண்டியில் தான் ஏற்றுவீங்க, என் சொந்த வண்டியில் வர அனுமதி பிள்ளா ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில் இனோவா வாகனத்தில் ஏன் ஏற்றினீங்க? ஏற்றி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சிங்க? நான் ஒருத்தனை போடுறதுக்கு அருவாலை தூக்கினேன்னா முதல்ல பதட்டத்தை காட்டுவேன், அடுத்து பயத்தை கூட்டுவேன், அதுக்கப்புறம்தான் என் பலத்தை காட்டுவேன். இல்லை ஐயா கருணாநிதி, முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்கள் மேலே எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க, நானும் செய்கிறேன் அவர் சொன்ன தீம் இதையும் சொல்கிறேன். நீங்கள் பேரில் சும்மா இப்போ தமிழ் இனத்துக்கும் தலைவர்னு ஒரு தடவை சொல்லுங்களேன் பார்ப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.